நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உபபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சோ வாட்ஸ்அப்ல இனிமேட்டு வரப்போற 10 நியூ ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு முன்னாடி கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனல்ல மொபைல் போட்டோகிராஃபி பேசிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உண்மையா சொல்றாங்க, சோ அந்த வீடியோக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. சோ அதே நேரத்தில் அந்த வீடியோ ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு, நிறைய பேர் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கலன்னா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல சொன்னாங்க, நான் இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன், சோ எனக்கு வந்து நோட்டிபிகேஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சம்டைம் இந்த மாதிரி விஷயமும் பண்ணுது. இதனால நல்ல வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகாம போயிடுதுங்க. அதனால கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, வாட்ஸ்அப்புங்கிற பேரை கேட்டீங்கன்னா தெரியாதவங்க இருக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல மேஜரா எல்லாரும் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் தான். ஏன்னா வேர்ல்டுல அதிகமா பாப்புலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க மெசேஜிங் ஆப் என்னன்னு கேட்டோம்னா அதுவுமே வாட்ஸ்அப் தான். ஸோ இந்த வாட்ஸ்அப்ல இனிமேட்டு வரப்போற 10 நியூ ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், இதுல 1-2 ஃபீச்சர்ஸ் வேணா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கே 1-2 சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓ இப்படிலாம் இருக்கா, வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற ஃபீச்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா சில iOS டிவைசஸ்ல, ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்ல வாட்ஸ்அப் பீட்டால தான் இதெல்லாம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள எல்லா யூசருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறதாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா வெக்கேஷன் மோட். ஸோ இது பர்சனலா வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த வெக்கேஷன்ங்கிற வேர்ட நாம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபாரின்லாம் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போறேன் சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒர்க் எல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயா எங்கேயோ ஜாலியா இருக்கிறதுக்கு எங்கேயா வெளியே போறது இந்த வெக்கேஷனுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த மோட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளியே போகல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, போன்ல இருந்து அதிகமா நோட்டிபிகேஷன் வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம்னா, டு நாட் டிஸ்டர்ப் மோட் இல்லைன்னா வந்து போனை சைலண்ட்ல போடுவோம். ஏன்னா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ வாட்ஸ்அப்பே இந்த வெக்கேஷன் மோட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆன் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா சேட்டுமே வந்து மியூட்ல விழுந்துரும். ஸோ அதனால வந்து ஏதாவது நோட்டிபிகேஷன் வருது, அடிக்கடி வந்து இந்த தொல்லை பண்றது இதெல்லாம் இருக்காது. இந்த மோட நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்போ வரைக்கும்னா இந்த மோட நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் எந்த விதமான நோட்டிபிகேஷன் இந்த சேட் எல்லாமே மியூட்ல இருக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டக்குன்னு நெட்டாக் பண்ண கடை கடை கடன் நோட்டிபிகேஷன் வருது, சம்டைம் அது நமக்கு இரிட்டேட்டும் ஆகலாம். ஸோ அதுக்கு இது சால்வ் பண்ணும். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போற ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃபீச்சர் வந்தா போதும் நான் ஆன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, வாட்ஸ்அப் டார்க் மோட். ஸோ ரொம்ப நாளா வரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பயும் சில பீட்டா வெர்ஷன்ஸ்ல இந்த விதம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ உங்க வாட்ஸ்அப்ல டார்க் மோட் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ இதை நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு டார்க்கா இருக்கும். ஓ இந்த மாதிரி டார்க் மோடுங்கிறத நீங்க காதுல கேட்ட உடனே நீங்க மைண்டுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஎல்இடி ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓஎல்இடி டிஸ்பிளே வச்ச ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இந்த டார்க் மோட் வச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட்டரியா சேவ் பண்ண முடியும், பேட்டரி லைஃப் லாங்கா வரும். எது எப்படியோ இந்த டார்க் மோட் இருந்தா கண்ணு பூசாது, இரிட்டேட் ஆகாம நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இது யூடியூப்ல இருக்குது, கூகுள் குரோம்ல இருக்குது, ட்விட்டர்ல கூட இந்த நைட் மோடுங்கிறது இருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. டார்க் மோட் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறது. நம்ம தேர்ட் பார்க்க போற ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சருங்க. ஸோ இது வந்து பர்சனலா ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு ரொம்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கற ஃபீச்சர்னு சொல்லலாம். இது என்ன வாட்ஸ்அப் ரேங்கிங்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதாவது வந்து சில பேர் அந்த தேவைக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் போடணும்னா ஸ்டேட்டஸ் போடுவோம், சில பேர் எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப கூட பிப்ரவரி 14 லவர்ஸ் டே வந்து லவர்ஸ்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா மொரட்டு சிங்கிளா இருக்கா அவங்களும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒத்துக்கிட்டாலும் சில பேர் அவங்கவுங்க பர்த்டே ஸ்டேட்டஸ் போடுறாங்க, சில பேர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ் ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்ப 365 நாளும் ட்ரெயின் ஓடிட்டே இருக்கு, நம்ம ஓடி ஓடி பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய டைம் நான் காண்டே ஆயிடுவேன், மியூட்லாம் கூட போட்டுருவேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் ரேங்கிங்கிற ஃபீச்சர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து லேட்டஸ்டாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு மேலே வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஜஸ்ட் நவுன்னு இருக்கும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஏகோ 2 மினிட் ஏகோ அந்த மாதிரி வந்து நான் டைமாக அந்த ஸ்டேட்டஸ் வந்து கீழே இருக்கும். இப்போ லேட்டஸ்டாக போட்டவங்களுக்கு தான் மேலே இருக்கும். இந்த வாட்ஸ்அப் ரேங்கிங்கிறது என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப்பே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் நீங்கள் யார் கூட வந்து அதிகமாக சேட் பண்ணுறீங்க, யார் கூட அதிகமாக இன்ட்ராக்டில் இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து மொதல் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸும் மேலே காட்டும். ஸோ இது மூலமாக வந்து என்னோட ப்ரைவசி போயிடுமா, ஏன்னா சேட் பண்ணுறதுல அவங்க பார்ப்பாங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அதிகமாக யார் கூட இன்ட்ராக்டில் இருக்கீங்கிறத அது ஜஸ்ட் கோடிங் எழுதிப்பாங்க. ஸோ இவங்க கூட அதிகமாக சேட்டில் இருக்காங்க, அதிகமாக விண்டோவில் இவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸை நம்ம மேலே காட்டணும். அந்த மாதிரி ரேங்க் பண்ணி 1, 2, 3 ரேங்க் வரிசையில் காட்டும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யார் கூட நம்ம அதிகமாக இன்ட்ராக்டில் இருக்கோமோ அவங்களோட ஸ்டேட்டஸை மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். ஏன்னா அவங்களோட அடியில் இருந்துட்டா நம்ம சம்டைம் காண்டாயிட்டு அப்படியே கூட பார்க்காம இருந்துருவோம். ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம 4th பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ இன் நோட்டிஃபிகேஷன்.
ஸோ கண்டிப்பா இதுவும் வந்து ஒரு லைஃப் சேவரா இருக்கும். இந்த ஃபியூச்சர் வந்தா நல்லா இருக்கும் நானும் எதிர்பார்க்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் யாராவது மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா நம்மளால நோட்டிபிகேஷன்ல அந்த புஷ் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இவங்க இந்த மெசேஜ் அனுப்புறாங்கிறது. படிக்கிற மெசேஜா இருந்தா காட்டும், லெட்டரா இருந்தா. பட் இதுவே அவங்க ஏதாவது ஒரு இமேஜ் இல்ல ஏதாவது ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து மேலேயே பார்க்க முடியாது. ஜஸ்ட் சென்ட் ஒன் இமேஜ்ங்கிறத காட்டும், நம்ம கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் அவங்க என்ன இமேஜ் அனுப்புறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரிதான் வீடியோக்கும். பட் இனிமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்தவாட்டி ப்ரிவியூ நோட்டிபிகேஷன்ல உங்களால வீடியோஸ் இமேஜஸ் எல்லாத்தையும் மேல நோட்டிபிகேஷன்ல உங்களால பார்க்க முடியும், ஜஸ்ட் அதை ஸ்கோர் பண்றது மூலமா. சோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏதாவது இம்பார்ட்டன்னா நம்ம உள்ள போய் வாட்ஸ்அப்ல அதை ரிப்ளை பண்ணலாம், இல்ல நார்மலா ஏதாவது வேற ஏதாவது சும்மா அனுப்புற இமேஜ் தான் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நோட்டிபிகேஷனை வந்து தட்டி விட்டு வேற ஏதாவது நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ வீடியோஸையும் ப்ரிவியூ பண்ண முடியும், இமேஜஸ் வீடியோஸ்ங்கிறதுக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் தான். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் இன்டர்கிரேஷன் இன் வாட்ஸ்அப். ஸோ ரொம்ப பெருசாக தெரியலாம், ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஐடி, ஸோ இது ரெண்டையும் வச்சு வாட்ஸ்அப்பும் இன்டர்கிரேட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் வச்சு வாட்ஸ்அப்பை வந்து ப்ரைவசிக்கு லாக் பண்ணுவோம் தெரியுமா, இந்த ஆப் லாக்கு இதெல்லாம் வச்சு வாட்ஸ்அப் லாக் பண்ணுவோம், வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை போட்டு அந்த மாதிரிலாம் இனிமேட்டு பண்ண தேவைங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போகணுனாலே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை உங்கள் ஃபேஸ் ஐடி வச்சு தான் உள்ளே போக முடியும். இது ரெண்டும் ஒர்க்கும் ஆகலை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ள போக முடியும். வாட்ஸ்அப்லேயே டிஃபால்ட்டாக கொண்டு வர போகிறாங்க. இது மூலமாக வந்து எல்லாத்தோட ப்ரைவசி காப்பாற்றலாம். நம்ம ஃபோனை யார்ட்டே வெளியே கொடுக்குறோம், அவங்க எதாவது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அது இப்போ மூஞ்சி சுழிக்கிறமா இருக்கும் நம்ம ப்ரைவசி போகிற மாதிரி, அந்த மாதிரி டைமில் இனிமேட்டு நடக்காது. ஸோ இது கொண்டு வந்தாங்கனாலும் இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்த பக்கம் போகிற ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம், இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது என்னன்னா வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தங்க புது காண்டாக்ட் இல்லை யாராவது ஃப்ரெண்டு புதுசாக நம்பர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே போயிட்டு நம்ம டயலரை ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுவோம். இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டைரெக்டாக அதுலேயே நீங்கள் காண்டாக்ட் அப்படியே சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படியே சேவ் பண்ணி உடனே உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். இட்ஸ் ஓகே. இப்போ அடுத்த பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் யூஸருக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா யாராவது உங்ககிட்ட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று உங்கள் நம்பரை நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கணும், அதை அவங்க சேவ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நம்பரை நம்ம வாங்கி சேவ் பண்ணி மெசேஜ் அனுப்பணும். இனிமேட்டு அப்படி பண்ண தேவையில்ல, நம்பரை சொல்லிட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை அவங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட நம்பர் அவங்களுக்கு போயிடும், டைரெக்டாக அவங்க உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேம் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்திருந்தது, நம்ம கூட அந்த டெக் நியூஸில் அதை சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது, இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களோட நம்பர் அவங்களுக்கு போயிடும். இந்த கியூஆர் கோட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ரொம்ப பழைய வீடியோ, மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கியூஆர் கோடில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இது பேசிக்காக ஓகே, என் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கோ, அவ்வளோதான், ரெண்டு பேரும் அந்த டைம் மிச்சம், நம்பரை சொல்லி டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறது. நம்ம அடுத்த பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஏழாவது பார்க்க போகிறது, இல்லை ஏழாவது முன்னாடியே சொல்லிட்டேன், இது எட்டாவது. ஸோ நம்ம எட்டாவது பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் மெசேஜ். ஸோ கண்டினியூஸ் வாய்ஸ் மெசேஜ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜுங்கிறது ஒன்று அனுப்புவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா டைப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, வேகமாக வாய்ஸ் மெசேஜே லைனாக அனுப்புவோம். அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க, நம்மளும் லைனாக ஒரு பத்து வாய்ஸ் மெசேஜே லைனாக வரும். இதில் இருக்கிற பிரச்சனைனா ஒவ்வொன்றா நம்ம உட்காந்து ப்ளே பண்ணிட்டு காதில் வைக்கணும், இல்லை ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி கேட்கணும், அப்படிலாம் என்னமாதிரி தேவையில்ல. கண்டினியூஸாக இப்படி வாய்ஸ் மெசேஜ் இருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ப்ளே பண்ணிட்டீங்கன்னா போதும், அது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது, அது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக மூணாவது. ஸோ கண்டினியூஸாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த வாய்ஸ் மெசேஜே வச்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் இன் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டிக்கரில் சர்ச் ஃபியூச்சர் கொண்டு வர போகிறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த இமேஜஸ் அனுப்பியிருப்போம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிப் அனுப்பியிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணி அனுப்புவோம், அப்படிலாம் சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஹார்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட இமேஜஸ்லாம் வரும், அதை நம்ம அனுப்புவோம். அதே மாதிரி தான் ஸ்விப் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கருங்கிறது கொண்டு வந்திருந்தாங்களா, அதில் இந்த ஃபியூச்சர் கிடையாது. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் என்ன நடக்கணும், அந்த ஸ்டிக்கரை ஒவ்வொன்றா நீங்கள் தேடி எங்கே இருக்குது இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஹார்ட் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வரும், அதுலேருந்து ஒன்று நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். இது மூலமாக என்ன நடக்கணும், டைம் சேவ் பண்ண முடியும். இந்த இமேஜஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி அனுப்புவோம்ல, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ்க்கும் வரப்போகுது. ஸோ நம்ம பத்தாவதாக பார்க்க போகிற ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபியூச்சர் வந்துச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க, வாட்ஸ்அப்பில் இருக்க நிறைய பிரச்சனை குறையும். இந்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு செட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குரூப்புக்கு இல்லை எல்லா யூசருக்குமே இது வந்து ப்ரைவசியான ஒரு செட்டிங்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா உங்க நம்பர் யாருக்கிட்ட இருந்தாலும் அவங்க உங்களை வந்து குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும்னா எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்கிட்ட இருந்த நம்பரை எப்படியாவது போய் வேற ஏதாவது ஒரு குரூப்ல நம்மள தேவையெல்லாம் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதில் தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் வரும், எல்லாம் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு என்ன தெரியாம நம்ம நம்பர் யார் யார்கிட்டயோ போயிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும், நானே நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானும் அந்த குரூப்ல ஆட் ஆகலையே, யார் என்ன ஆட் பண்ணி விட்டோம்னா ஆட் பண்ணி விட்டவங்களே யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி
இப்ப ரீசெண்டா கூட வாட்ஸ்அப் அட்மின்லாம் கூட அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலை தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. சோ இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்ல அந்த பிரைவசிங்கிற ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிறதுக்குள்ள இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ எவ்ரி ஒன், மை கான்டாக்ட், நோபடி அப்படிங்கிறது. சோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோபடி அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை யாராலையும் எந்த குரூப்லயும் ஆட் பண்ண முடியாது. அப்படி யாராவது குரூப்ல ஆட் பண்ண ட்ரை பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரூப்போட இன்விடேஷன் மெசேஜ். நீங்க அதை கிளிக் பண்ணல, இல்ல அதுக்கு வந்து நீங்க ரிப்ளை எதுவும் பண்ணல அப்படின்னா 72 மணி நேரத்துக்குள்ள அது வந்து எக்ஸ்பிரி ஆயிடும் அந்த லிங்க். ஓகேவா? சோ ரெண்டாவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மை கான்டாக்ட். மை கான்டாக்ட் கொடுத்துட்டீங்கன்னா, சோ ஒவ்வொரு குரூப்போட அட்மின் இருக்காங்க பாத்தீங்களா, சோ அந்த அட்மின் வந்து உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்தா தான் உங்களை அவங்க ஆட் பண்ண முடியும். சோ எக்ஸாம்பிளுக்கு நான் மை கான்டாக்ட் அப்படிங்கிற அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என் கான்டாக்ட்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு குரூப் அட்மினா இருந்தா மட்டும்தான் என் ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எவரி ஒன். எவரி ஒன்னுங்கிறது யாரு எப்ப வேணா உங்களை எந்த குரூப்ல வேணா ஆட் பண்ணலாம். சோ கண்டிப்பா இது வந்துச்சுன்னா நான் வந்து நோபடி இல்ல மை கான்டாக்ட் தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க மட்டும் என்ன ஏதாவது ஒரு குரூப்ல ஆட் பண்ணா ஓகே, இல்லைன்னா யாரா இருந்தாலும் எங்கட கேட்டு ஆட் பண்ணா ஓகே அப்படிங்கிறது தான் என்னோட ஆப்ஷனா இருக்கும். சோ இதனால நிறைய பிரச்சனை குறையும். தேவையில்லாத குரூப்ல போகுது, அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி நம்ம கேலரியில உட்கார்றது, இமேஜ் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் எல்லாம் விட்டுருக்குங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் இது தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த 10 ஃபீச்சர்ஸ் தான் இந்த 2019 இனிமேட்டு வாட்ஸ்அப்ல வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ அதே மாதிரி நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளஸ் ஒன் ஃபியூச்சரை பத்தி சொல்றேன். வாட்ஸ்அப் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் மெசேஜர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த போறாங்க. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுமே பாத்தீங்க அப்படின்னா மார்க் ஜக்கர்பர்க், சோ அவரோட தான், சோ மூணையும் அவர் தான் வச்சிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஜர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த போறாரு. இது மூலமா என்ன நடக்கும்னா ஃபேஸ்புக்ல இருக்கவங்க வாட்ஸ்அப்ல அதே மாதிரி கிராஸ் மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் மெசேஜ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போறாங்க. இது வந்து எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருமே கேதரிங்கா இருக்கலாம், இது மூணு கிராஸ் பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுது அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து இதை கொண்டு வர முடியாது ஆட. ஏன்னா வந்து வாட்ஸ்அப் அவங்க விற்கக்குள்ள என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா பிரைவேட் அந்த அக்ரிமெண்ட்ல வாட்ஸ்அப்ல நீங்க எப்பயுமே ஆட் கொடுக்க கூடாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்மா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டாங்க அப்படின்னா ஆட உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. சோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு, ஓரளவுக்கு செக்யூரா இருக்கு. இந்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குள்ள இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அதே மாதிரி இந்த 11 ஃபீச்சர்ஸ்ல எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தட்ஸ் ஆல், லவ் யூ கைஸ். வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தப்பட்டன ஒரு பிரச்சனை, அதாவது பிரச்சனை இல்ல ஒரு ஃபியூச்சர் கொண்டு ஏடா இப்படி குழம்புற, அந்த கடைசி கிட்ட வந்தா மட்டும் மண்டை குழம்பிடுது. குரூப் இருக்கு பாத்தீங்களா, சோ அது பிரைவசியா ஒண்ணு கொண்டு வந்துருக்கு.